My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தமிழக வேளாண் துறையினர் மெத்தனமாக உள்ளதால் தகுதியுள்ள பல லட்சம் விவசாயிகள் மத்திய அரசின் விவசாய உதவித்தொகையை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சொந்த நிலங்களில் பயிர் சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு வருடம் 6,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தும் விவசாயிகள் கௌரவ நிதி, அதாவது PM கிசான் திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழக விவசாயிகளுக்கு 10,435 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்கியுள்ளது. 2020-21 ஆண்டுகளில் சுமார் 44 லட்சம் பேர் பலனடைந்த இந்த திட்டத்தில் பயனாளிகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து தற்பொழுது 21 லட்சம் விவசாயிகள் மட்டுமே பயனடைகிறார்கள். சுமார் 23 லட்சம் பயனாளிகள் திமுக அரசால் விவசாயிகள் உதவித்தொகை பெறுவதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 லட்சம் பேரும் விவசாயிகள் இல்லை என்றால் இந்த மாபெரும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் எடுத்த நடவடிக்கை என்ன? சுமார் 1,000 கோடி ரூபாய் அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளது. இதில் தொடர்புடையவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்திற்கென மத்திய அரசு உருவாக்கியுள்ள இணையதளத்தில் உரிய விவரங்களை தமிழக வேளாண் துறையினர் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழக வேளாண் துறையினர் மெத்தனமாக உள்ளதால் பல லட்சம் தகுதியுள்ள விவசாயிகள் மத்திய அரசின் விவசாய உதவித்தொகையை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள் கௌரவ நிதி திட்டத்திலிருந்து நீக்கப்பட்ட 23 லட்சம் பேரும் உண்மையில் விவசாயிகள் இல்லையா, அல்லது மத்திய அரசிற்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்பதற்காக திமுக அரசு செய்யும் வேலையா என்கிற கேள்வி எழுகிறது. மேலும் இந்த நிதி விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுவதால் திமுக தனது ஸ்டிக்கர் ஓட்ட வழி இல்லாமல் தகுதியுள்ள விவசாயிகளை கௌரவ நிதி திட்டத்தில் இணைக்காமல் அலட்சியப்படுத்தி கொண்டிருப்பதும் வெளிப்படையாக தெரிகிறது. உடனடியாக தமிழக வேளாண் துறை தனது மெத்தன போக்கை கைவிட்டு விவசாய கௌரவ நிதி பெற தகுதியான அனைத்து விவசாயிகளையும் இந்த திட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். திமுக அரசு தனது தொடர் விவசாயிகள் விரோத போக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.